ஐயா இப்பதான் வெளியே போனாரு. எங்க போயிருக்காரு? அனிமா வீட்டுக்காத்தான் இருக்கணும். அவரோட பையனாமா வந்து கூட்டிட்டு போனான். பையனா? ஆமாமா, அவங்க சம்சாரம் ஏதோ அர்ஜென்டா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி பையன் கையோட அழைச்சிட்டு போயிட்டான். சம்சாரமா? ஆமாமா, 24 கோவிந்தா ஸ்ட்ரீட் எல்லைமன் காலனி தான் அவரோட அட்ரஸ். செப்ரா கோவிந்தா, 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 கோவிந்தா. வாங்க வாங்க சின்ன பாப்பு, கொஞ்சிக்கிறா. என்ன பாப்பா? மை வைஃப் சின்ன பாப்பு, மை சன் பங்கார நாயுடு, மை டாட்டர் அம்முலு. சின்ன பாப்பு இது எவர் தெரியுசா? கமிஷனர் டாட்டர். வணக்கம். உன்ன பார்த்தாண்டா, எந்திரு சொல்ல போ. நீ என்ன இழிச்சவாய் நினைச்சியா?
சொன்னாலும் சொல்லாட்டி நீ இழிச்சு வாய்ந்தாண்டா. எது? ஏன் பேச மாட்டேன்? கையில துப்பாக்கி இருக்கல்ல, நீ மட்டும் ஒரு அப்படக்கு பிறந்தவனா இருந்தா அந்த துப்பாக்கி தூக்கி வச்சுட்டு ஒண்டி கொண்டி வாடா பாக்கலாம். கிறுக்க மாதிரி உளறாத, தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் ஆகணுங்கிறது என்னோட லட்சியம். ஆனா செய்யாத ஒரு தப்புக்காக ஜெயில் தண்ணி அனுபவிச்ச குற்றவாளிங்கிறதுனால எனக்கு அந்த போலீஸ் உத்தியோகம் கிடைக்கல. அதனாலதான் இத்தனை நாளா உங்க இடத்துல உனக்கு பதிலா உட்காந்துட்டு பல குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ காசிநாத்ங்கிற ஒரு பெரிய கடத்தல்காரன் நான் யாரு என்னங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன போலீஸ் வேஷத்திலேயே அவனுக்காக கடத்தல் பண்ண சொன்னான். நான் முடியாதுன்னு மறுத்தப்போ உன்னை கொலை பண்ணிட்டு அந்த பழி என் மேல போட்டுருவேன்னு என்ன பிளாக்மெயில் பண்ணான். உன் உயிரை காப்பாத்துறதுக்காகவும் காசிநாத்தையும் அவனுடைய கூட்டாளிகளையும் கையும் கலவமா பிடிக்கிறதுக்காகவும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நான் காசிநாத் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் அவகாசம் கொடு, அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட சரண்டர் ஆகிறேன். அருமையான கதை, அழகான கதை. எவனா கோயம்புத்தூர் ஜில்லால இருந்து அள்ளி முடிஞ்சிட்டு காதல கடுக்கன்னு வச்சு வருவான் பாரு, அவங்கிட்ட போய் சொல்லு, அவன் நம்புவான். இத பாரு, 1, 2, 3ன்னு உனக்கு 3 வரைக்கும் நான் டைம் தர்றேன். அதுக்குள்ள நீயே மரியாதையா என்கிட்ட சரண்டர் ஆனீனா உனக்காக கோர்ட்ல பரிந்துரை பண்ணி உன்னுடைய தண்டனைய மேக்சிமம் என்னால குறைக்க முடியும். அதர்வைஸ் என்னங்க, கொஞ்சம் போலீஸ் கூப்பிடுங்களேன். கமிஷனர் பொண்ணுனா கொக்கா என்ன? தேங்க்யூ மேடம். ரெண்டு பேருமே கிட்ட வராதீங்க, வந்தீங்க சுட்டுருவேன். மேடம் நான் ஒரிஜினல், இவன் தான் டூப்ளிகேட். அது எனக்கு தெரியும். ஆனா நீ ஒரு சோப்லாங்கி. சோப்லாங்கியா? ஆமா, இவ்ளோ நேரம் இவர் பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு என்னமோ இவர் நல்லவருன்னு தான் தோணுது. நான் லவ் பண்ற ஆளு நிச்சயமா மோசமா இருக்க மாட்டாரு. அச்சோ, காதல் கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க, அது கரெக்டா தான் இருக்கு. இத பாருங்க மேடம், இவன் ஒரு பயங்கரமான ஜெகஜால கில்லாடி, உங்களை மயக்கரமான ஏதோ கதை சொல்லிட்டான். தயவு செய்து இவனை நீங்க நம்பாதீங்க. நோ மிஸ்டர் டூப்ளிகேட், உங்க ஒரிஜினல் பேர் என்ன சொல்றே? இல்ல அவங்க தான கேட்டாங்க. ராமு. ஹவ் ஸ்வீட், தேங்க்யூ மிஸ்டர் ராமு. அடடா, நான் எப்ப உங்ககிட்ட என் மனச பறி கொடுத்தேனோ நான் அப்பவே உங்க மனைவி ஆயிட்டேன். இனிமே நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே கேப்பேன். இது சரியா வராது. நான் இப்பவே உங்க அப்பா கமிஷனர்ட்ட சொல்லி உங்க ரெண்டு பேருக்கு வத்தி வைக்கிறேன். இல்லையா பாரு. நோ 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 நோ, ஷூட் பண்ணிடுவேன். மிஸ்டர் ராமு, இப்ப என்ன பண்றது? இவன் தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு. இவன் அடிக்கடி இப்படி வெளியே சுத்திட்டு இருந்தானா ஒன்னும் போலீஸ் சந்தேகம் வரும், இல்ல காஷ்னாத்தோட ஆட்கள் இவனை கொலை பண்ணுவாங்க. ஒண்ணு பண்ணுவோமா, இந்த ஆள் கைகால எல்லாம் கட்டி போட்டு இந்த ரூம்ல பூட்டி வச்சிட்டு போயிடலாமா? இல்ல இல்ல, அது சரியா வராது. இந்த ஆள் எனக்கு ஒரு நேரத்துல வீட்டுக்கு போகலன்னா இந்த ஆள் சம்சாரம் போலீஸ்ல போய் ஏதாவது கசமுசன் உளறி வைப்பாங்க. ஒன்னு பண்ணுவோம், இந்த ஆள் வேஷத்தை நான் போட்டுக்கிறேன், என் ட்ரெஸ்ல ஏதாவது ஒண்ணு இந்த ஆளுக்கு மாட்டி விட்டு இந்த ஆள் வீட்டுல கொண்டு போய் கையை கால கட்டி அரெஸ்ட் பண்ணி வைப்போம். நீ நெருப்புடன் விளையாடுகிறாய். ஏச்சி பாய முடா. இத பாரு, இந்த ஆள் சம்சாரம் வாசலையே உட்காந்துருக்கு. அந்த பொம்பளை சரியான வாயாடி. பேசாம இரு, நான் அந்த பொம்பளை சமாளிக்க ரொம்ப கஷ்டம். நீ முன்னால இறங்கி போய் அந்த பொம்பளை கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்து என் பக்கத்துல வராம பாத்துக்கோ. இறங்கி வா. கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க பாவா அந்த கிரிமினல புடிச்சிட்டாரு. எனக்கு தெரியும், என் ஹஸ்பண்ட் எப்பவுமே ரொம்ப டேலண்டட். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் உள்ள வரீங்களா? பாவா அவரும் உள்ளதான் வராரு. கம் ஆன் கம் ஆன். என்ன? நான் உங்க பாவாவா என்னமோ நினைச்சிருந்தேன், ஆனா ஃபைட் நான் ஃபைட், அப்படி ஒரு ஃபைட். ஐ நோ இட். இயற்கையிலேயே என் பாவா ரொம்ப முரட்டுத்தனமான கை. என்னது? என் பாவா அவனை வாயை கட்டி கூட்டு போறாரு, அதுவும் என் பெற்றோர்களை கூட்டு போறாரு. இருங்க இருங்க இருங்க. என்ன? இதுல ஒரு விஷயம் இருக்கு, இந்த கிரிமினலுக்கு பல பேரோட கனெக்ஷன் இருக்கு. இவனை இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க, மத்தவங்க எல்லாரும் தலைமறைவாயிடுவாங்க. அதனால அவங்க எல்லாத்தையும் பிடிக்கிற வரைக்கும் உங்க பாபா அவனை ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்க போறாரு. ரெண்டு நாளைக்கு வாயை மூடிட்டு அமைதியாரு. எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை நான் ரிலீஸ் பண்றேன், அதுக்கப்புறம் நானே உங்க சரண்டர் ஆகிறேன். ஒரு முக்கியமான விஷயம், நானும் உங்க பாபாவும் மத்தவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீங்க இந்த ஆள் வாய் கட்ட அவுக்கவே கூடாது. ஓகே, அதுல நான் பாத்துக்கிறேன். பாபா என்ன பாபா, வந்தவேத்திலே போறீங்க? அதுவும் இந்த வேஷத்திலே போறீங்க? இல்ல, இந்த வேஷம் கொஞ்சம் ராசியா இருக்கு, இதுல இப்ப எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறேன். சரி, வந்தது வந்துட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சமானது ஒண்ணு சுட்டு வச்சிருக்க, உடனே உன சாப்பிட்டு போங்களேன். கூட கமிஷனர் பொண்ணு நிக்குதுல்ல, அது கூட ப்ரமோஷன் கிடைக்கும். எதுக்கே கத்துற? ஐயோ என்னையா பைட்ட அடிக்கிற? டேய், சீக்கிரம் சமயத்துக்கு போய் முளகத்துல எடுத்து பாரு.
ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் அப்படின்னா